நல்லா பல்ல பல்ல காட்டுவிய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுத்த டிப்ஸ் மூலயமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பா வந்து போச்சு. சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி வந்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் பிரியாணி பண்ணுற மாதிரி தான். ஸோ வந்து நான் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தேன், எத்தனை விசில் வந்து வைக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து வேறு லெவலில் லஞ்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கேன். ஆ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டலாம். பட்டை வகை ஸ்பைசஸ் இதை சேர்த்து அழகா அப்படியே பொன்னிறமா வறுப்போம். பொன்னிறமா, இது எப்படி பொன்னிறம் ஆகும்னு கேக்குறீங்களா? வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே புகையா வருதே. சூடு நல்லா சூடு வச்சிருக்கான். ஆனிங் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அது நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து சேர்த்துருக்கு இல்லையா, வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சூப்பராக வந்து நீ செய்ய போகிற ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். மேபி ரெண்டுமா சேர்த்துக்குவா? ஒன்று சேர்த்துக்க. ரெண்டு எடுத்து வச்சிருக்காரு பாரு. இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயும், ஒரு கொத்து புதினா இலையும், அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் அது வரைக்கும் வதங்கிட்டே இருக்கும். இதை அரைச்சிக்கலாம் பேஸ்டா. என்ன பாய், வெங்காயம்லாம் வதங்கிட்டு இருக்கு, இப்போ போய் உரிச்சிக்கிட்டு இருக்கு, முன்னாடியே உரிச்சு வைக்க வேணாமா? அதெல்லாம் அவ்வளோ வதங்குற வரைக்கும் இதெல்லாம் செய்ய வேண்டிதான். என்னது மஷ்ரூம்? மஷ்ரூம் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தத அதை வச்சு உரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், மேலே வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தோல் இது அழுக்கு இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி தேய்க்காம அப்படியே தோல் உரிச்சனா வச்சிக்கலாம். ஒரு லேயர் அப்படியே வந்துடும் நம்ம. அதுமாரி அப்படியே உரிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது ஈஸியான வேலை தான். இது மாதிரி வந்து அழுக்கு அப்புறம் கழுவி அப்புறம் கட் பண்ணிக்கணும். ஆமாம், நல்லா க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வெங்காயம் தீஞ்சிருச்சானா? இல்லை இல்லை, நல்லா வதங்கணும். ஆ, நல்லா தீயணும். உனக்கு பிரியாணி வேணுமா வேணாமா? வேணும் தான், அதுக்காக வெங்காயத்தை தீச்சியா செய்வா? அது தீச்சது கிடையாது பேபி, அதான் கோல்டன் ப்ரௌன் கலர். உனக்கு இருக்கிற திமுறையா ஃப்ரெண்ட்ஸ்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஊர்லேருந்து அம்மா கொடுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி வெட்டு பேபின்னு சொன்னால் நல்லா இவ்வளோ பேரை தக்காளி வெட்டி வச்சுருக்காரு. ஒரு தக்காளியே பெருசாகுது அது. ஆமாம், நல்ல பெரிய தக்காளி, செம்ம ஜூஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா கலராக உள்ள நல்லா செவ செவன்னு சூப்பராக இருக்கு. நம்ம கடையில் வாங்குற தக்காளிலாம் வதங்க கூட வதங்காது, அப்படியே வெள்ளையாக இருக்கும் உள்ள. இது செம்மையாக இருக்கு. ஒரு தக்காளி ஒன்று வெட்ட சொன்னேன், அதுக்கு காலு கிலோ தக்காளி வெட்டி வச்சுக்கிற பேபி. ஒரு சின்னதாக எடுத்து வெட்டுறது இல்லை. சரியான தக்காளி பழம்னா இன்னும் அம்மா ஊரில் வச்சிருக்காங்கண்ணா தக்காளி பழம். சொல்லு, நான் உனக்கு எத்தனை தரேன் எத்தனை தரேன்னு இருக்காங்க. தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே ஊரில் வந்து காய்ச்சிருக்கு. ஸோ உனக்கு எப்போ வேணுமோ சொல்லு, நான் எடுத்துன்னு வந்து தரேன்னு இருக்காங்க. உப்பு உப்பு இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து இதை வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து சூப்பராக வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்கலாம்னா, மசாலா சேர்க்கலாமா இல்லை மஷ்ரூம் சேர்க்கலாம்? தக்காளி பண்ண காட்ட. ஆ, நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எது எப்போ சேர்த்தா என்ன, எல்லாத்தையும் சேர்த்து கலப்போம். மஷ்ரூம். ஆமாம், நீ செய்யறதான் பிரியாணி. எஸ், சாப்பிட்றனாதான் எலி. எலி இல்லை, நீ நீ எலி தான் பேபி. நீ எலி சைஸுக்கு இருந்தால் நீ எலி தான். இதோட என்ன பண்ணலாம், கொஞ்சம் கரம் மசாலா,
அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சின்னுவான்னு சொன்னால் ஒருத்தர் தண்ணி ஊற்றி குடம் குடமாக அரைச்சி வச்சுருக்காரு. அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கும், நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பிரியாணியில் வந்து தயிர் சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் பேபி சேர்க்கும். ஹாய் சிக்கன் பிரியாணியில் சேர்க்குறோம்ல, மட்டன் பிரியாணியில். ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் சேர்க்கணுமா என்னன்னு தெரியல. நான் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறேன். ஆனால் வந்து மஷ்ரூம் சேர்த்துருக்கேன், மஷ்ரூம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணுறதை விட ஜீரக சம்பா அரிசியில் பண்ணால் சூப்பராக இருக்கும், பிரியாணி டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும், செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால ஆர்வமாக செய்கிறா. ஆமாம், டேஸ்ட் எப்படி வரும்னு விட வெயிட்டிங்கில் இருக்கிறேன், ஈகராக. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணிக்கு மசாலா வேற லெவலாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாரு கிட்ட பாரு, பிரியாணி மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்லா கலர்ஃபுல்லாக. ஆமாம், ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப அதை போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு படி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் சின்ன காப்படியில். இரு நான் தான் சொல்லுவேன், நான் தானே பிரியாணி செய்கிறேன். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இதால் வந்து ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு வந்து 1.5 வந்து ஊற்றிருக்கேன் தண்ணி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு டம்ளருக்கு ஒரு எவ்வளோ ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தீங்க. ஸோ அதேமாதிரி 1.5 ஊற்றிருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கும் அதே தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதேமாரி தான் வந்து இதுவும். ஸோ சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உப்பு போடலை நான் லைட், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன், பிரியாணிக்கு வந்து சேர்த்து இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரிக்காது, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரத்தெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் தான் நமக்கு நல்லா இது. காரம் வந்து லைட்டாக கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, பரவாயில்ல. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன், இது ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைக்க ஆரம்பிக்கும் போதே கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸ் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம், பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம். ஸோ வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் அம்மா வந்தாங்கன்னா வச்சிங்க, அம்மா இல்லை அத்தை மாமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்யலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இது அதுக்குள்ள கொதிக்கும், அதுக்குள்ள கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கொதிக்குது நம்ம வந்து. ஆமா ரெஸ்ட் எடுக்க விடாது போல இருக்குது. கொதிக்கிட்டோம் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து நம்ம சமைக்கும் போது ஊற வச்சது ஒரு 20 நிமிஷம் இருக்கும், இது நல்லா வந்து ஊறி இருக்கு. நொய்யரிசி மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி 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 குட்டியா இருக்கு நொய் மாதிரி. இதான் சீரக சம்பா ரைஸ், நல்லா வாசனையா தான் இருக்கு அரிசி. தண்ணி வந்து நல்லா கொதிக்குது, இதுல வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம வந்து வடிகட்டி அரிசி வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தண்ணி நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கங்க. அதேமாதிரி எந்த அரிசி எடுத்தாலுமே நம்ம பிரியாணி செய்யணுனாலே முன்னாடியே கழுவிடணும், தண்ணி வந்து ஊற்றும் போதே கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நல்லா அப்படியே நொய் மாதிரி ஆகிடும். நீங்கள் நல்லா ஊறின பிறகு வந்து கழுவுனா அவ்வளோதான். அரிசி சேர்த்து இப்படி ஒரு கலர், அப்படி ஒரு கலர் பிரியாணி வருமா? நல்லா கருப்பாக வருது. ஏய் இப்படி தான் இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மூடி போடலாம். வேலை சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், அரிசி சேர்த்தாச்சு, அரிசி சேர்த்துங்க பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். அரிசியும் தண்ணி நல்லா தலை தலைன்னு வந்துருச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அரிசி குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. ஆமாம், ஸோ நம்ம ஊர்லலாம் அடுப்பில் பண்ணால் அழகாக தம் கட்டி வைக்கலாம், வாழையில் வச்சு தம் கட்டினா சூப்பராக இருக்கும். நம்ம குக்கர்லேயே வச்சிடலாம், ஊருக்கு போயிட்டு ஒரு டைம் வந்து தம் பிரியாணி செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எடுங்கப்பா குக்கரை மூடி, மூடி போட்டு ஒரு 2 விசில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி அரிசிக்கு 1 விசில் வைப்பேன்,
வெந்துடும். இதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரெண்டு விசில் வைங்க சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஒரு சில பேர் மூணு விசில் வைக்கவும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிலே பாஸ்மதி அரிசி வெந்துடும், இது ரெண்டு விசிலில் கண்டிப்பாக வெந்துடும். ஸோ மூணு விசில்லாம் வேணாம். ஆமாம், அந்த நம்பிக்கை இருக்குது. ரெண்டு விசில் வச்சுட்டு அப்படியே விட்டு அந்த ப்ரெஷர் போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை இல்லாமல் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஆ, அவ்வளோதான். ரெண்டு விசில் அடிக்கிட்டோம், ப்ரெஷர் எல்லாம் போட்டோம், ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி. ஒரு ஆனியன் இருக்கு, அந்த பாதி ஆனியன் வந்து கட் பண்ணி தயிரில் போட்டால் தயிர் பச்சடியும் ரெடி, சாப்பிடலாம். ரெடி, எல்லாமே ரெடி, சாப்பிட்றதான் வேலை. ஆமாம், டிக்க டிக்க டிங் டிக்கா. ஆனால் இன்னுமே ப்ரெஷர் போவே இல்லை, அதுக்குள்ளே அவசரம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு, பிரியாணி சாப்பிட்றதுக்கு. வாசனை சுண்டி இழுக்குது. ரெண்டு விசில் எப்போ அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணி போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ ரொம்ப அப்புறம் குழஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, சாதம் அதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். சரி, ஒன்று நான் என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்கிறது கடைசியாக புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தார், அதை மறந்துட்டார். அது நான் ஒன்றும் மறக்கலை, அதான் நான் அரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் என்ன பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, கிண்டி விட்டு பாக்கலாம். பிரியாணி கட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சுட சுட சாப்பிடணும். சாப்பிடலாமா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு, ரைஸ் சூப்பராக இருக்குது, கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கு. சீரக சாம்பா பிரியாணி வேற லெவல், அது மஷ்ரூம் போட்டு பண்ணது சிக்கனை விட நல்லா இருக்கு. எனக்கு சிக்கன் சாப்பிட்டா விட அதோட இந்த வேற லெவலா இருக்கு. மஷ்ரூம் நல்லாதான் டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, அரிசி நல்லா வெந்துருக்கு, சூப்பராக இருக்கு. நான் பாஸ் ஆயிட்டேன் ஆத்தா, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக பண்ணிடுச்சு பிரியாணி, சூப்பராக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், வேற லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. காரம்லாம் வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு பறிச்சு தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நான் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். பாய்.